வெல்கம் டு மை சேனல் மாமன் சேத் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேபிட் சால்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நான் ரேபிட் வாங்கிறதுக்காக ஒரு ரேபிட் ஃபார்முக்கு வந்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரேபிட் எல்லாமே லைவாகவே இருக்கும் ஸோ அவங்க நம்ம சூஸ் பண்ணுற ரேபிட்டை பிடிச்சு அவங்களே க்ளீன் பண்ணி கட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இந்த ராபிட்ட நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஃபார்மில் பாத்தீங்கனா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பவுல்ட்ரி கிடைக்கும் கண்ட்ரி சிக்கன் கினியா அப்புறம் turkey இது எல்லாமே வந்து லைவாகவே இருக்கும் நம்மளுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து கிளீன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இதே ஃபார்மில் நம்ம வந்து டக்ஸ் கூட கிடைக்கும் இந்த ஃபார்ம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே லைவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான மீட் வந்து கிடைக்கும் ரொம்ப நாள் வந்து ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதிலில் இது நல்லாவே ஃப்ரெஷ்ஷான மீட்டே நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நான் வந்து அந்த வாங்கிட்டு வந்த மீட்டில் இருந்து ஹாஃப் வந்து எடுத்திருக்கேன் எதுக்குன்னா ரேபிட் சால்னா பண்ணுறதுக்காக நான் அதில் வந்து மஞ்சள் தூளும் அப்புறம் வந்து மோரும் கலந்து நல்லா மேரினேட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒன் ஹவர் அளவுக்கு ஸோ இன்னொரு பாதியை வந்து நான் வந்து ஸ்டியூக்காக எடுத்து வச்சிருக்கேன் இதுலேயும் அதே மாதிரி நம்ம மோரும் மஞ்சள் தோளும் கலந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் நாம் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் இதில் இருக்குது ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன் ஃபைனலாக நம்ம வந்து இதை அரைக்க போகிறோம் ஸோ எல்லா ஸ்பைசஸையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க கடைசியில் அந்த கசகசா மட்டும் தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அது சீக்கிரமாகவே உங்களுக்கு பர்ன் ஆயிரும் அதனால் கசகசா மட்டும் தனியாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க யூஸ்வலாகவே முயலோடய மீட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து பட்டர் மில்கில் மேரினேட் பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் டெண்டர் ஆயிடும் ஒரு பேன் சூடான உடனே அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணணும் பெரிய வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அப்புறம் மூணு தக்காளி நல்லா போட்டு சாட்டே பண்ணிக்கணும் ஸோ இது நல்லா குக்கானதுக்கப்புறம் அதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த ஸ்பைஸோட பவுடரை ஆட் பண்ணணும் ஸோ இதை நல்லா ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க அது கூட நம்ம கிரேட்டட் கோகோனட் அதாவது நல்லா துருவின தேங்காயை ஒரு கப் அளவுக்கு சேர்க்கணும் ஸோ இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம வந்து ஆற விட்டுட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து அரைச்சு எடுத்து வச்சுக்கணும் இதை அரைக்கும் போது கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ அரைச்சி வச்சோடனே அந்த பேஸ்ட்டை திருப்பியும் ஒரு குக்கரில் ஆட் பண்ணி நம்ம மீட்டை ஆட் பண்ணிடலாம் ஸோ நம்ம ரேப்பிட் மீட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் ஜஸ்ட் மீட்டை மட்டும் ஆட் பண்ணணும் நம்ம மேரினேட் பண்ண அந்த மோர் நம்ம ஆட் பண்ணக்கூடாது ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்கும் போது நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த மசாலா இருக்கிற அதையும் சேர்த்து எடுத்து அந்த தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்க்கணும் ஸோ இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி ஹிமாலயன் பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த சால்ட் பிடிக்குமோ எது கம்ஃபர்டபுளோ அந்த சால்ட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடணும் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா சால்னா வந்து ரொம்ப திக்காக இருக்காது ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது குக்கரை மூடி வச்சுட்டு அதில் ஒரு ஆறு விசில் வர வரைக்கும் நல்லா நம்ம குக் பண்ணி எடுக்கணும் அடுத்ததாக ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அதில் கடுகு கருவேப்பில் சேர்த்து நம்ம தாளித்து எடுத்து வச்சுக்கணும் ஸோ இப்போது குக்கரோட ப்ரெஷர் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு ஆப்பிட்டசிங்காக இருக்குல்ல நல்லா ரெட் கலரில் ஸோ நான் எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை இது ஜஸ்ட் நம்ம காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்ததுனால இந்த கலர் வந்திருக்கு இப்போது இதில் வந்து நம்ம தாளித்து வச்ச கடுகு கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலந்து விட்டுடலாம் நம்மளுடைய சால்னா ரெடி ஆயிடுச்சு இப்போது அதுக்கு தேவையான நம்ம பரோட்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் பரோட்டாவும் ரேபிட் சால்னாவும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்